Hi guys, welcome to my channel. I'm the Shibu and this is Mrs. Blackwing. So I'm going to show you background. I'm going to show you the background. I'm going to show you the background. I'm going to show you the background. நம்ம இங்க வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம அண்ணாவை கால் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க ஹே गाइस லெட்ஸ் கண்டினியூ தி வந்தாச்சு நம்ம உள்ளன வீட்டுக்கு வெளியில தான் இருக்கோம் இதுதான் இந்த அண்ணா வீடு திஸ் ஒன் சரி லாக் நாக் பண்ணி வெளியில வர சொல்லுவாங்க என்ன பண்றேன்னு தெரியல தூங்கிட்டு இருக்காரே ஹே गाइस நாக் பண்ணு bro தேங்காய் ஹியர் ஏனா தேங்காய்னு சொல்றேன் சிரிச்சுக்காதீங்க ஹாய் 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 டாம் 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 Hi bro. Hi சொல்லுங்க. Hi. இது முரளி நம்ம and this is Murali bro. Hi. இப்போ நம்ம வண்டி வந்து ரெடி பண்ண போறோம். வண்டி எங்க இருக்குனா? நான் வண்டி ரெடி பண்ணிடலாமா? எப்படி? ரெடி பண்ணலாம் தம்பி. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. This is Black Queen. நல்லா புதுசா வர மாதிரி வந்துரும்ல. வேற மாதிரி ரெடி பண்ணிடலாம் தம்பி. இன்னைக்கு வந்து நம்ம வண்டி வந்துட்டு வேற மாதிரி ரெடி பண்ணி ஓகே ஒரு லுக் ஒன்னு கொடுக்கலாம். ஓகே. பிரச்சனை இல்ல. ஸ்பேஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே ஓகே. ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நம்மளே ரெடி ஓகே இவர் வந்து ஏன்னா இவர் சேனல் வச்சுருக்காரு இவர் சேனல் வந்து டிஎன் பைக்கர் செக் பண்ணி பாருங்கள் பைக் பற்றி யூஸ்ஃபுல் கட்டன்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு விளாக்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஓகே கைஸ் நம்ம நிறைய போய் சொல்லுவோம் அதெல்லாம் நம்பாதீங்க இல்லை கைஸ் உண்மைதான் நீங்கள் பாருங்கள் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே கைஸ் ஓகே கைஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேர் கிட்ஸ் தான் எல்லாமே நம்ம வண்டிக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகே கைஸ் இதெல்லாம் முரளி என்ன அதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குறதுன்னு ஓகே நம்ம வண்டி இது லைட்டாக தெரியுதா இங்கே தான் டாமே என்ன டாம் இனியுமா ஒர்க் பண்ண போகிற டாம் பண்ணுற ரோலா என்ன நான் பண்ணுறேன் பாருங்கள் சுச்சு ஓடிச்சுட்டு அடே டாம் ஹாய் காமி டேய் இங்கே பாருங்க அடே டாம் இங்கே பாருங்கள் அண்ணன்ட்ட சேர்ந்துட்டான் ஜாலி பண்ணிகிட்டு இருக்கான் டே டாமே டேய் கம்மியர் 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 டேய் தேங்காய் வாடா அவங்க பேட் பாய் அவங்ககிட்ட போகாதான் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் வாங்க தேங்காய் இங்கே வாடா டேய் பாருங்க பாருங்க இழுத்துட்டு போயிட்டாரு ஓடிட்டா உள்ள வரும் டாமே ஹாய் கம்மிடா வீடியோக்கு ஹாய் கம்மி கை கொடு கை கொடு கை கொடுறா டேய் டேய் என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிற டேய் தேங்காய் டேய் அட போடா டேய் நீ அவர் பேச தானே கேட்ப கைஸ் இவ்வளோ நேரம் வண்டி எங்க வண்டி எங்கன்னு கேட்டீங்க அந்த பாருங்க பின்னாடி தான் இருக்கு வண்டி நீங்கள் நிலமை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லாக காலி ஃப்ரெண்டில் ஒன்றுமே இல்லை டெய்லெலாம் அப்படியே இது என்ன சொல்கிறது கைஸ் ஒரு லவ் ஃபீலரை விட இந்த பைக் குடஞ்ச பெயின் எவ்வளோ இது இருக்குன்னு தெரியுங்க பைக்கர்ஸ் பைக்கர்ஸ் பாய்ஸ்க்கு தான் வந்து அந்த பெயின் தெரியும் பேசக்கூட என்னால் முடியல பேக்கிலேருந்து அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டில் வந்து இப்படியே அது எப்படின்னு நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு ஆக்சுவலாக வண்டியில் ஒரு இந்த தேங்காய் ப்ரோ வேறு சைலாக்கில் போட்டார் இல்லாட்டி வண்டியை நான் சுற்றி ஆச்சு காமிப்பேன் பாருங்க வயசு ஃபுல்லாகவே காலி சிஸ் பிளாக் குயின் எப்படி இப்படி ஆக்கணும்னு எனக்கு தெரில இப்போமே இல்லை காய்ஸ் எல்லாம் காலி இந்த சைடு பூச்சி இந்த சைடு லிவர் பெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஷார்ட்ஸாக கூட போட்டிருப்பேன் உங்களுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்டு லிவர் பெண்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றுமே சொல்ல முடியும் மிஸ்ஸஸ் பிளாக் குயின் உனக்கு நான் வந்து வேறு லெவலில் ரீபர்த் கொடுக்குறேன் ஐ ப்ராமிஸ் நம்ம ரெடி பண்ணுறோம் மிஸ்ஸஸ் பிளாக் குயின் பவராக வரப்போகுது ஓகே கேஷ் ஓகே ரெடி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னடா பைக்கை பற்றி இவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையாகவே அதுக்கு ஒரு உயிர் இருக்குது கேஷ் ஷீ சாக்ரிஃபைசஸ் இயர் லைஃப் அண்ட் சேவ் மை லைஃப் நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் கைஸ் எப்படின்னு பைக்கு தான் கைஸ் அண்ணாவோட பைக் சேவேஜ் சின்ஸ் 1996 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வேலை நடந்துட்டுருக்கு புரியுதா கைஸ் மண்ணை தான் ரெடி பண்ணிருக்கு ஹாய் காமினா ஹாய் ஹாய் ஓகே நம்ம வண்டியோட பார்ட்ஸ் பார்த்துக்கோங்க இதெல்லாம்
இது வந்து வெயிட் போடலான் இருக்கேன், ஹேண்டில் பார் வெயிட். நான் வந்து ஃபஸ்ட்டு இது போக போட்டிருந்தேன், ஐ மீன் லிவர் ப்ரொடெக்டரை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ரெண்டு சைடு லிவர், கிளச் லிவர், பிரேக் லிவர். அப்புறம் லெஃப்ட் சைடு மட்டும் தான் பெண்ட் இருக்குது ஹேண்டில் பார், அது ஒன்று மட்டும். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா மிரர், இது இன்னொரு பீஸ் உள்ளே இருக்குது, அதுக்கு படுத்து வந்துடுவேன். இதெல்லாம் நம்ம போட்டு வண்டிக்கு புது விதமாக ஒரு விருத்தனமான வண்டியை ரெடி பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி ஃபுல்லாக மாற்றியாச்சு. இந்த பபுள் வைசர் பேக் டு ஃபார்ம் அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வைசர், மற்றபடி எல்லாமே ரெடியாகிடுச்சு. நம்பர் பிளேட் கொஞ்சம் நெளிஞ்சிருக்கு, பட் ஆனால் அவ்வளோ தெரில, அதையும் பெண்ட் எடுத்தாச்சு. ஓகே இப்போ பாருங்கள், ரிங் லைட் எல்லாமே ஓகே. அந்த சைடு கொஞ்சம் டிம்பான மாதிரி இருக்குது, அந்த வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் கட்டாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் எடுக்கணும், இந்த சைடு பெண்டு. இது ஒன்று இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் இண்டிகேட்டர் மாட்டணும். இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்னு ஃபிக்ஸ் பண்ணல, ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறது. அவ்வளோதான் கைஸ், கொஞ்சம் வண்டி சத்தம் இருக்கும், பார்க்குவோம். மற்றபடி எல்லாமே ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணி எடுத்தால் வண்டி வேறு லெவல். இது இல்லை வண்டி, நம்ம கான்செப்ட் இன்னொன்று ஒன்றுமா யோசிச்சு வச்சுருக்கு, அதை தான் நம்ம போட போகிறோம். ஓகே ஸ்டே டியூன் கைஸ். ஹலோ கைஸ், நான் தான் ஷிபு. அண்ட் முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வண்டி மாட்டுறது ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து நான் எங்கன்னா அடுத்த ஷோரூம் போகிறேன்னு சொன்னேன்னா, ஷோ ஷோரூம் வந்தாச்சு. நம்ம வண்டி உள்ளே இருக்குது, வீடியோ எடுக்கக்கூடாது. ஓ, வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது, மேபி ஒரு 2 hours ரெடி ஆகி வண்டி வெளியில் வந்துடும். ஓகே கைஸ், நான் என்னென்னா வந்து இந்த இது செல்ஃபோன் வீடியோ தான் எடுக்க முடியும், ஏன்னா வந்துட்டு நம்மகிட்ட ட்ரைபாட் எதுவுமே இல்லை. அது இல்லாமல் நம்ம இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் கேமரா. ஸோ நான் வெயிட்டிங் ஹாலில் தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஒரு 1 to 2 hours மேக்ஸிமம் வண்டி ரெடி ஆகிடும், எல்லாமே ஓகே. பட் என்னென்னா எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி வந்து நான் வந்து கரெக்டாக தான் வந்துட்டுருந்தேன். சிக்னல் வந்து சிக்னல் நின்றுருந்தேன், ஐ மீன் இந்த லட்சுமி சிக்னல் சொல்லுவாங்க, உங்கள் கோயம்புத்தூர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ என்ன சிக்னல் போட்டாங்க, க்ரீன் விழுந்தோடனே தான் நான் சிக்னல் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். எல்லாருமே அந்த ஜீவரா கிராசிங் கிட்ட தான் நின்னாங்க, அந்த லைன் வாக்கிங் ஏரியா. நான் வந்து அதுக்கும் தாண்டி ஒரு லைன் இருக்கும், அதில் நிற்கணும், எல்லாருமே ரூல்ஸ் பிரகாரம். நானும் அங்கே தான் நின்னேன். பட் அங்கே நின்றுட்டு இருந்துட்டு சிக்னல் க்ரீன் விழுந்தோடனே நான் மூவ் பண்ணேன், ஒரு 10-20 அந்த ஸ்பீடில். நான் கூட ரைஸ் பண்ணிட்டு கூட போகலாம், திடீர்னு உள்ளே அப்படியே ஒருத்தர் ஓடி வந்துட்டார். ஓடி வந்தால் நீங்கள் கேட்டிருக்கலாம், என்னடா பிரேக் அடிச்சு பாட்டி யூஸ் வந்துருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரோ, ஓடி வந்துட்டு அந்த பிரேக் லிவர் இருக்குல்ல, பிரேக்கும் ஆக்சிலேட்டர் அதுக்குள்ளே கை உள்ள அவர் கூட மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, விவேக் காமெடி இருக்குல்ல, என் வண்டி மேலே உட்காந்துட்டார் முன்னாடி, அந்த மாதிரி தான். பட் அதனால் சிரிக்கிறது இல்லை ரொம்ப, இது என்ன சொல்கிறது, வண்டி அவ்வளோ உருகி உருகி பார்த்துக்கிட்டோம். பட் அந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு என்ன இப்போ கூட நினச்சா எனக்கு ஒரு மாதிரி அழகு வருது. ஓகே கேஸ், எல்லாம் ஃபைன், எல்லாம் வண்டி ரெடி ஆகிடுச்சு. அது எப்படின்னா, அந்த உள்ளே கையை வச்சோன்னே நான் வந்து பிரேக் அடிக்க முடியல, ஆக்சிலேட்டர் ஒரு பாதியில் ரைஸ் ஆகிட்டு இருக்குது, செகண்ட் கியரில் இருக்குது. அப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக போயிட்டு நான் இங்கே விழுந்துட்டேன். ஐ மீன் போய் அதில் அடித்து டிவைடர் இருக்கும் ரைட் சைடு, டிவைடர் அடித்து லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டேமேஜ். நல்லபடியாக ஸ்லைடர் இருந்ததுனால எனக்கு வண்டி அவ்வளோக்கு டேமேஜ் இல்லை, எல்லாம் நெளிஞ்சு அதெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதை நான் வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன், இல்லை கடைசியாக வீடியோவில் போடுறேன். வண்டி வந்து இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. சரி கைஸ், ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேபி இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிறது வந்து நம்ம தவிக்கிறோம், எப்படி சொல்கிற, அது வந்து யதார்த்தமாக நடக்கிறதான். ஸோ வந்து நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எப்போயுமே சிக்னலில் லெஃப்ட் ரைட்டு பார்த்துக்கோ, நான் பார்த்து தான் போனேன். பட் நைட் டைம்லாம் எனக்கு வந்து அவ்வளோ விசிபிலிட்டி இல்லை, ஸோ அதனால் கூட இருக்கலாம். மேபி அவர் என்ன, அவர் வந்து என்ன சொல்லலாம், அவரும் வந்து கொஞ்சம் நம்மளை மாதிரி ஏஜ்னு வச்சுக்கோங்க, அவர் பஸ் டிரைவர் தான், காலேஜ் பஸ்ஸில் முடிச்சுட்டு பஸ் போட்டுவாங்களே அந்த மாதிரி. ஸோ வந்து அவர்கிட்ட நான் வந்து நீ கேட்கலாம், அமௌண்ட்லாம் வாங்கியிருக்கலாம்ல, அவருக்கும் சரியான அடி தேஞ்சிருச்சு கையெல்லாம். தப்பு அவர் மேலே தான், எல்லாருமே வந்து சப்போர்ட்டுக்கு வந்தாங்க, போலீஸ் இருந்து எல்லாமே அங்கே வந்து டியூட்டி பார்த்து போலீஸும் கேஸ் கொடுக்குறேன்னு கேட்டாங்க. கேஸ் கொடுத்தா என்னென்னா, நம்ம வண்டி போலீஸ் ஸ்டேஷன் போவோம், ப்ளஸ் வந்து எனக்கு வந்து அலையணும் அங்கேயும். வீட்டுக்கு வந்து சொல்லிடலான்னு தான் பார்த்தேன், பட்டு சொல்லிட்டேன் கடைசியாக, அம்மாட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். மேபி ஏன்னா எப்படியும் ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க, ஸோ சொல்லிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆக்சிடென்ட்டு, ரெண்டு வருஷத்தில் இதுதான் பெரிய ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். இந்தளவுக்கு நான் டேமேஜ் ஆக வண்டி விட்டதே இல்லை, அவ்வளோ ஒரு சின்ன இது காயப்பட்டாலும் எனக்கு தாங்கிக்க முடியாது. அந்தளவுக்கு நான் வந்து வண்டியை அப்படி லவ் பண்ணேன். அதே மாதிரி அது எனக்கு காப்பாற்றுச்சு. நான் அதை தான் சொன்னேன் மெயினாக, நீ என்ன நினச்சிங்கன்னா வண்டி வந்து ஒரு ஜஸ்ட் மெஷின் நினைப்பீங்க, பட் ஆனால் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு மெஷின் வந்து ஹெல்ப் பண்ணது. ஸோ வந்துட்டு என்னென்னா, கண்டிப்பாக பண்ணலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணியா. என்னென்னா வந்து வண்டி நீங்கள் எப்படி இது பண்ணிக்கிறீங்களோ அது அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிறத நான் வந்து பார்த்தேன் கண்கூட. என் குயின் வந்து எனக்கு அன்றைக்கி அவ்வளோவோ வந்து என்னை காப்பாற்றிருக்கு. இங்கே பாருங்கள், சின்ன மைனர் டென்ட் தான், நீங்கள் கேட்கலாம் என்னடா இது நெருப்பு கோவிலுமே சின்னதாக அடி வாங்கியிருக்கேன், ஜஸ்ட் இது மட்டும் தான் கைஸ், காலில் கொஞ்சம் இருந்துச்சு வைக்கும், அதெல்லாம் இப்போ கம்மியாகிடுச்சு.
அப்போ வந்து நீங்கள் என்னன்னா வண்டி வந்து நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ தான் செலவு பண்ணியிருந்தாலும் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு எப்படின்னா ஷி சாக்ரிஃபைசஸ் ஹர் லைஃப் அண்ட் சேவ்ட் மீ. திஸ் இஸ் த ஃபேக்ட். உண்மையாக அப்படி தான் கைஸ். அதோட உயிர் எப்படி ஆனாலும் பரவாயில்லண்ணே, அதுக்கு எனக்கு உயிர் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பைக்குக்கு என் உயிர் இருக்குது, இன்னொரு ஹார்ட் அதுக்கும் இருக்குது. அந்த மாதிரி தான் அது நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், அது என்னை காப்பாற்றிருக்கு. இன்னுமே நான் வந்து என் பைக்கை வந்து எவ்வளோ பண்ணால் செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, பைக்கு மேலே பைத்தியமாக சுற்றுற கிருக்கேன் சைக்கோ அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் அது கண்டுக்கிறதாவே இல்லை. அவங்களாம் ஒரு மேட்டரே இல்லை எனக்கு. என் குயில் நான், இது ரெண்டு பேர் தான் என்னோடய வாழ்க்கை. இது விட்டு எங்கள் அப்பா அம்மா மூணு தான் என்னோடய லட்சியமே. வீடை பார்த்துக்கணும், இது மட்டும்தான். எல்லாருமே வந்து அவங்க பைக்கை வந்து லவ் பண்ணுங்கள், அவ்வளோ லவ் பண்ணுங்கள் சொல்கிறேன். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு பைக்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு. நீங்கள் சொன்ன அன்றைக்கி எனக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு நாள் கழிச்சு. பட் ஆனால் பொண்ணு வந்து லவ் பண்ணி இது பண்ணுற ஏமாத்திர அந்த அளவு விட இது ஆக்சிடென்ட் ஆனால் நம்மளை காப்பாற்றுச்சு. நீங்கள் பைக் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் அதோட அடியெல்லாம் அது வாங்கிட்டு என்னை காப்பாற்றுச்சு சத்தியமாக. இது சொல்ல முடியல என்னால். அந்தளவுக்கு வந்து பைக் மேலே எனக்கு கிரேஸு. அது என் குயின்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, வார்த்தையெல்லாம் இது பண்ண முடியல. இன்னும் எனக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ என் குயிலுக்கு நான் பண்ணுவேன். நான் உயிர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக என் குயிலுக்கு தான் அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன். என்ன தான் கிறுக்கு சைக்கோ கமெண்ட்டில் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஐ லவ் மை பைக் டில் மை லாஸ்ட் பிரெத். திஸ் இஸ் ஐ பிளட்ஜ். இங்கிலீஷ் லப்பிட்டரோட நினைக்கிறேன், மனசில் இருக்க சொல்கிறேன். அந்த பைக் ரேஸ் பைக் கிரேஸ் உள்ளவங்களை மட்டும் நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு எப்படி தெரியல பட் எனக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் மீ, லவ் பைக்ஸ் அவ்வளோதான் சொல்லுவேன். எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அது கொடுக்குதுன்னு இது பண்ணவே முடியல. நான் கூட ஆக்சிடென்ட்டில் எனக்கு ரொம்ப அடிபடுவோம் அப்படின்னா சிஷியோட வண்டி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாட்ச் கூட போட்டிருப்பேன், எவ்வளோ அடிபட்டுருக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. வைசர் போச்சு, ஸ்பீடோமீட்டர் போச்சு, லைட் மட்டும் தான் இருந்துச்சு, ரிங் லைட் கூட வந்துட்டு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த அடியெலாம் வாங்கினா நீங்கள் நினச்சிருப்பீங்க பெரிய அடி எனக்குலாம் இல்லை. ஜஸ்ட் இந்த காயம் தான் பாருங்கள், கேமராவில் தெரியலன்னு தெரியல. நான் கிளிப் பண்ணால் பிக்சர் போடுறேன், இந்த அளவு தான் காயம். அப்போ நினச்சி பாருங்கள் எப்படி என்னை வந்து பைக் சேவ் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ கைஸ் ட்ரஸ்ட் மீ, லவ் பைக்ஸ் அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இனிமேல் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஹெல்மெட் போட்டனால எனக்கு அவ்வளோ ஹெல்மெட்லேயும் அவ்வளோக்கு இது இல்லை, அது ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன். எஸ், பை 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 பை.